வெல்கம். நான் உங்கள் பிஎம்கணேஷ் பாபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஹலால் லவ் ஸ்டோரிங்கிற திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். இந்த திரைப்படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாப்புல ஜகாரியா முகமது, தயாரிப்பு வந்து ஆஷிக் அபு பண்ணியிருக்கிறாப்புல. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஜகாரியா முகமது மற்றும் முஹ்சின் பராரிங்கிற ரெண்டு பேர் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பு வந்து நாலு பேர் பண்ணியிருக்காங்க, ஷாபாஸ் அமன், ரஃபெக்ஸ், விஜயன், பிஜிபல். அதோடு இல்லாமல் ஒரு பொண்ணு இந்த படத்தில் சேர்ந்து இசையமைச்சிருக்கிறாப்புல. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து இந்திரஜித் சுகுமாரன், கிரேஸ் ஆண்டனி, அதோடு இல்லாமல் பார்வதி திருவோத்து, சோபின் ஷாஹிர், ஷரீஃப் உதீன், ஜோஜு ஜார்ஜ், ஜீனர் மற்றும் பல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை ஒன்லைனில் சொல்ல போனோன்னா, அதாவது வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் அவங்க வந்து அதில் ஒரு சிலர் சேர்ந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்ட காட்சிகளை மட்டும் அவங்க வந்து படத்தில் கொண்டு வரணும் சொல்லி முடிவு பண்ணி அவங்க படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நினைச்சத அந்த மாதிரி அவங்க அந்த படத்தை எடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த திரைப்படத்தில் வந்து உண்மையிலேயே வந்து கதையை எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட டைரக்டர். வந்து வாங்க இந்த படத்தோட கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்கிறதுன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து அவங்க கல்ச்சரில் நடக்கக்கூடிய வந்து சம்பவங்கள், அதாவது வந்து விசேஷங்கள், அதாவது ஒவ்வொரு என்ன சொல்கிறதுன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய இயற்கை அனுபவங்கள், அதாவது வந்து தொண்டு தொட்டு அவங்களுடைய செய்யக்கூடிய அதாவது பழக்க வழக்கங்களை மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் எடுக்கிறப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, புதுசாக சேர்ந்து ஒரு டீமாக உருவாக்கி அந்த படம் நினச்சி அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட விரசமே இல்லாமல் ரொம்ப அற்புதமாக வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே சொல்கிறதுன்னா, முக்கியமாக வந்து ஹீரோவாக நடிக்கிற இந்திரஜித் சுகுமாரனும் சரியா, அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கவங்க சோபின் ஷாஹிர், அதாவது பார்வதி திருவோத்து, இவங்கெல்லாம் இந்த திரைப்படத்தில் அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா என்ன சொல்வதுன்னா, இந்த திரைத்துறையில் வந்து புதுசாக வந்து வர்றவங்க வந்து அவங்க வந்து எப்படி ஜெயிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சிரத்தை எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறத வந்து இந்த படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு எப்படி நம்ம ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா பிளேயிங் ஸ்கூலில் எப்படி விடுறோம், அதாவது வந்து இந்த கல்வி அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கு பேசிக்காக என்னெல்லாம் வேணுங்கிறத வந்து முதல்ல கற்றுக்கணுங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து உண்மையிலேயே வந்து அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒன்று என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க காமெடி கலந்து ட்ராமா படமாக வந்து எடுத்துருக்கிறத வந்து ஆடில் கொடுத்துருக்குறாங்க படத்தில். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ரிலேபிளாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ரிலேபிளாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக வந்து சினிமா துறையில் வந்து ஒரு இசையமைப்பு இருந்தாலும் சரி, டைரக்டர் துறையில் இருந்தாலும் சரி, அதோட பாடல் ஆசிரியர், நடிப்பு, அதோடு இல்லாமல் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து புதுசாக வர்றவங்களும் சரி, அதோடு இல்லாமல் ஒரு சிங்கரு, அதோடு இல்லாமல் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர், அப்படின்னா வந்து புது புதுமுகமாக வந்து ஒரு திரைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமாக கம்பல்சரியாக அதை பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, இந்த திரைப்படத்தில் வந்து காமெடிங்கிறது வந்து 100% வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்க முடியல. அதோட இல்லாமல் அங்கங்கே படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது, சில நேரங்களில் ஸ்பீடாக போகுது இந்த திரைப்படம். அதோட இல்லாமல் இந்த படத்தில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் நீளம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அதோட இல்லாமல் பட்டை கிளப்பி இருக்குவாங்க ரெண்டு பேர் இந்த திரைப்படத்தில், சோபின் ஷாஹிரும் சரி, பார்வதி திருவோத்தும் சரி, இவங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வர்றாங்க இந்த திரைப்படத்தில். உண்மையிலே அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட பேக் போனாக வந்து இந்திரஜித் சுகுமாரன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு படம் எடுக்கிறப்போ அதாவது வந்து முயற்சி பண்ணி எடுத்து, அது சவுண்ட் ரெக்கார்டிங்காக ஆகட்டும், இதாக இருக்கட்டும், சினிமா ஃபோட்டோகிராஃபியாக ஆகட்டும், ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்குது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முழு முயற்சியோட எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணி ஒரு படத்தை வந்து பொக்கிசமாக கொண்டு வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்கங்கிறத இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, மலையாளம் வந்து அவங்களுடைய நேச்சரை வந்து எப்படின்னா இதால் வந்து கொண்டு வந்து அப்படியே ஸ்க்ரீனில் காமிக்கிறது வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த விதத்தில் வந்து இந்த திரைப்படம் ஒன்றும் குறையே வைக்கலன்னு தான் சொல்லணும். சினிமா ஃபோட்டோகிராஃபியாக ஆகட்டும் சரி, பேக்ரவுண்டு மியூசிக்காகட்டும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த திரைப்படம்.
உண்மையிலேயே வந்து இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, சினிமா துறையில் புதுசாக போகிறவங்க வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு வந்து இந்த படம் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஸ்லோ மூவியாக போகிற படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோடு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களில் வந்து மெசேஜ் வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. என்ன நமக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும், மலையாள படம்னாலே ஜென்ரலாக வந்து கொஞ்சம் பொறுமை காத்து அந்த எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேயும் இருக்கும். அந்த விதத்தில் இந்த திரைப்படம் வந்து எந்த குறையும் வைக்கலை. உண்மையிலே வந்து இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது வந்து என்ன சொல்கிறது, நல்லா ஸ்கிரீன் பிளேயோட ஒரு படம் பார்க்கணும், ஃபேமிலியோடு உட்காந்து படம் நல்ல படமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை நிச்சயம் ஒரு தடவை பார்க்கலாம். அனைத்து அம்சமும் இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அதோடு இல்லாமல் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த படம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் இன்றைய